விநாயக சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருடமும் இந்த விநாயக சதுர்த்தி என்று வித்தியாச வித்தியாசமான வடிவங்களில் விநாயகர் சிலைகள் செய்யப்படும் விநாயகர் சிலைகளை செய்யும் கலைஞர்கள் தங்களது கற்பனைக்கேற்றவாறு விதவிதமான விநாயகர்களை விதவிதமான உயரங்களில் செய்து விற்பனைக்கு வைப்பர் உதாரணத்திற்கு அந்தந்த வருடம் வெளியாகி பிளாக்பஸ்டர் ஹிட்டான படங்களில் வரும் ஹீரோக்களின் தோற்றம் போன்றோ அவ்வளவு ஏன் கிரிக்கெட் வீரர்களை போன்று கூட விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த வருடம் சந்தையில் வெளியான வித்தியாச விநாயகர் சிலைகளை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்துக்கள் கொண்டாடும் விழாக்களில் முக்கிய விழாவாக உள்ளது இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு கடவுள் என்றாலே இப்படித்தான் இருப்பார்கள் என்று அவர்களுக்கென்று முன்னோர்கள் உருவாக்கி வைத்த சிலைகளை வைத்துதான் நாம் தெரிந்து கொள்வோம் அழகான முகத்தோற்றத்தோடு தான் எல்லா கடவுள்களும் இருப்பர் ஆனால் அனைத்து விதமான கடவுள்களின் வடிவத்தில் இருந்தும் சற்று மாறுபடுபவர் விநாயகர் யானை முகத்தோடும் மனிதனின் உடம்போடும் காணப்படும் விநாயகரை இந்து மக்கள் எல்லா விசேஷ நாட்களிலும் முதன்மையாக வைத்து வழிபடுவர் உதாரணத்திற்கு ஏதேனும் நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும் என்றால் கூட பிள்ளையார் பிள்ளையாசுலி போட்டுத்தான் எழுத வேண்டும் என்பர் அதே போல எந்த காரியம் தொடங்கினாலும் விநாயகரை வழிபட்ட பிறகுதான் தொடங்க வேண்டும் எனவும் கூறுவர் அப்படிப்பட்ட விநாயகருக்கு ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி அன்று பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது அவருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை சுண்டல் பொங்கல் அவல் பொறி பழங்களை படையலிட்டு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை அலங்கரித்து தீபாரதனை காண்பித்து பிறகு மூன்றாம் நாள் அல்லது ஐந்தாம் நாள் அருகில் உள்ள நீர்நிலைகளில் களிமண்ணால் ஆன விநாயகரை கரைத்து வழிபடுவதுதான் விநாயக சதுர்த்திக்கு செய்யப்படும் நடைமுறைகள் விநாயகர் சதுர்த்திக்கு பலகாரங்கள் எந்த அளவு ஃபேமஸோ அதே அளவு விநாயகர் சிலைகளும் ஃபேமஸ் தான் ஒவ்வொரு வீடுகளிலும் விதவிதமான நிறங்களில் அளவுகளில் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பின்பு மூன்றாம் நாள் அல்லது ஐந்தாம் நாள் அருகில் உள்ள நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைத்து வருகின்றன னர் இந்து அமைப்புகள் இதில் உங்கள் வீதி சிலை பெரியதா எங்கள் வீதி சிலை பெரியதா என போட்டிகளும் எழும் அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டில் விநாயக சதுர்த்தி என்று சிலை வைத்து வழிபாடு நடத்துவதற்கே தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் தமிழ்நாட்டை தாண்டி மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கோவா போன்ற வட மாநிலங்கள் இந்த விநாயக சதுர்த்தியை கோலாகலமாக கொண்டாடுகின்றன இதற்கான வரலாறு என்று ஆராய்ந்து பார்த்தால் ஒரு புறம் சத்ரபதி சிவாஜி காலத்திலேயே விநாயக சதுர்த்தி தேசிய விழாவாகவும் கலாச்சார விழாவாகவும் கொண்டாடப்பட்டதற்கு ஆதாரங்கள் உள்ளன அதன் பின் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்து மதத்தின் மீது ஈர்ப்பு கொண்ட பால கங்காதர திலகர் தேசியம் வளர இந்த விழாவினை ஊர்வலமாக கொண்டாட பொதுமக்களை ஊக்குவித்தார் ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு சர்வஜன கணேஷ் உத்தவ் என்ற பெயரில் இவர் ஆரம்பித்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் இன்று வரை மக்களிடம் கொண்டாடப்பட்டு வருகிறது மற்றொரு புறம் அறிவியல் ரீதியாக இந்த விழா கொண்டாடுவதற்கு காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால் இந்த களிமண்ணால் செய்யப்படும் விநாயகர் சிலைகளில் களிமண் மட்டுமல்லாது இயற்கையான மூலிகை செடிகள் வேர்களையும் சேர்த்து செய்யப்படுமா இந்த சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கும் போது பொதுவாக ஆவணி மாதத்தில் இருந்து மழை தொடங்கும் என்பதால் ஓடும் ஆறுகளில் இந்த களிமண்ணாலும் மூலிகை செடிகளாலும் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை கரைக்கும்போது ஒரு தடுப்பணை போன்று செயல்பட்டு தண்ணீரை தேக்கி வைக்க உதவும் அக்காலத்தில் இந்த நீரைத்தான் மக்கள் குடித்தும் வந்தார்கள் அப்படி பார்க்கும்போது கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளில் உள்ள மூலிகைகள் கலக்கும் அதனை மக்கள் பருகும் போது நோய் நொடிகள் அவர்களை எளிதில் தாக்காமல் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது விநாயகர் சிலைகளுக்கு இத்தனை இருக்கும் நிலையில் இன்றைய காலத்தில் அந்த சிலைகள் வித்தியாச வித்தியாசமாக பல வடிவங்களில் உயரங்களில் செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ஸ்பெஷல் விநாயகர் சிலைகளாக அர்ஜுன் அடிப்பில் வெளியான புஷ்பா படத்தில் அவரது தோற்றம் போன்ற விநாயகர் சிலைகள் ராம் சரண் ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வெளியாகி சக்கை போடு போட்ட ஆர் 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 திரைப்படத்தில் அவர்களது கெட்ட போன்ற விநாயகர் சிலைகள் இவ்வளவு ஏன் இன்னும் வெளிவராத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் படத்தில் இருந்து ஒரே ஒரு போஸ்டர் மட்டும்தான் வெளியானது அதில் உள்ள சூப்பர் ஸ்டாரின் உருவம் போன்ற விநாயகர் சிலைகள் காண்போரை அடைய வைக்கிறது